இன்று கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இன்று மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களால் அண்ணன் ரகுபதி அவர்கள் மாண்புமிகு அமைச்சர்கள் ரகுபதி அவர்கள் அண்ணன் மெய்யநாதன் அவர்களுடைய முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்டது. அதில் 2-3 முக்கியமான விஷயம் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நம்ம தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணணுங்கிற ஒரு கோரிக்கையை ஏற்று முதல்ல ஈரோடு உட்பட 4 மாவட்டங்களில் பண்ணியிருந்தாங்க. கடந்த முறை அமைச்சர் அவர்கள் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு அரசு மருத்துவமனையில் கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்ட வந்தப்போ அதை கரூர் நாடாளுமன்ற தொகுதியிலையும் செய்யணும்னு நான் கேட்டிருந்தேன். ஏன்னா வந்து கேன்சர் வந்து ரொம்ப அதிகமாக பரவுறதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து குறிப்பாக வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம கவலைப்படக்கூடிய அளவில் வர்றதை பார்க்குறோம். அதுக்காக வந்து கரூர் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் நீங்கள் கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணணும்னு நான் கேட்டிருந்தேன். அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு அமைச்சர் அவர்கள் எடுத்து சென்றிருந்தார்கள். அப்போ கரூர் நாடாளுமன்ற தொகுதி மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலையும் வந்து கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை தமிழ்நாடு அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து இன்று அதற்கான திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே தெரிவித்தார்கள். அதற்காக அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு மக்கள் நல்வாழ் தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறை வரலாற்றில் இந்தியாவுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை வரலாற்றில் இது ஒரு முக்கியமான மைல்கல் நான் நினைக்கிறேன். ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் முழுக்க இருக்கிற 18 வயதிற்கு மேற்பட்டவர்களை கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணணும்னு எடுத்த முடிவு ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். அதற்காக அவருக்கு என் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் இன்று வந்து 1,60,00,000 மதிப்பிலான ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகவும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல அப்படி இல்ல, நான் அப்படி நினைக்கல. ஏன்னா ஆராய்ச்சி மையம் ரிசர்ச் பண்றது, அது ஸ்க்ரீனிங் போடணும். நீங்க இப்ப மக்களை தேடி மருத்துவ மாதிரி அப்படி அது என்ன நான் பார்க்க சொல்றேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப எங்க பக்கத்து மாவட்டத்துல ஈரோட்ல இருக்கு. இப்ப மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களும் படிச்சாங்க. கிட்டத்தட்ட 13 லட்சம் பேருக்கு வந்து இன்விடேஷன்ஸ் அனுப்பி அதுல 8 லட்சம் பேர் வந்து பார்த்துல 107 பேருக்கு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதுன்னு. அந்த மாதிரி டீஃபங்க் ஆயிருக்கு வாய்ப்பு, அப்படி இருந்தா நம்ம அதை அவங்க கவனத்துக்கு கொண்டு போய் பண்ண சொல்லலாம். சரியா செயல்படுதுன்னு கிட்டத்தட்ட 2,000 மருத்துவ பணியிடங்கள் வேகண்டா இருக்கு. ஒரு புதிய மருத்துவ தேர்வு ஒன்று நடத்தலை. ஒரு 10,000 செவிலியர்கள் பணியிடங்கள் பற்றாக்குறையா இருக்கு. அப்படி இருக்கும்போது மக்களுக்கான மருத்துவம் அப்படி சரியாக கொடுக்கும் இல்லை. மக்களுக்கான மருத்துவத்திற்கு வந்து அந்த ஸ்கீமுக்கு வந்து முறைப்படி எல்லாருமே நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நானும் வந்து பல்வேறு இடங்களில் நான் தொடர்ச்சியாக தொகுதிக்குள்ளே போகிறப்ப அவர்களோட பேசுகிறேன். ஏன்னா இந்த கேன்சர் இஷ்யூவில் வந்து இல்லை மொத்தமொத்தமாக சொல்கிறேன். அதனால் எனக்கு அதில் ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் நான் தொடர்ச்சியாக அவங்கள சந்திக்கிறேன். அப்போ அவங்க வந்து தொடர்ச்சியாக போகிறாங்க. இப்போ நாம 100 நாள் வேலை காட்டுக்கு போகிறோம், சுய உதவிக்குழு மக்களை மீட் பண்ணுறோம், கல்லூரிகளுக்கு போகிறோம். அப்போ தொடர்ச்சியாக நம்ம கேட்குற கேள்விகள் வந்து இவங்க வராங்களா, நீங்கள் போய் பார்க்குறீங்களா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, இல்லை நீங்கள் போக மாட்டேங்கிறீங்களா, இந்த மாதிரி கேட்குறோம். அப்போ தொடர்ச்சியாக வந்து அவங்க வராங்கன்னு மக்கள் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நியமனங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே எல்லா காலத்துலேயுமே வேகன்சி இருந்திருக்கு. இதே புதுக்கோட்டையில் நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் வர்றதுக்கு முன்பு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் இங்கே இருந்திருக்காங்க. அப்படி இருந்தால் கூட நிலைமை எவ்வளோ மோசமாக இருந்ததுன்னு எனக்கு தெரியும். நாங்கள் கொரோனா தொற்று வந்தப்போ எனக்கு அதிமுக ஆட்சி இருந்தது. நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா செல்லப்பாண்டியன் உட்பட நிறைய பேர் வந்து அரசு மருத்துவமனைகளுக்கு போய் ஆய்வு பண்ணோம். போகிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெண்டிலேட்டர் கூட கிடையாது. நீங்கள் வந்து சுகாதார அன்னைக்கு இருக்கிற கொரோனா தொற்று காலத்தில் எல்லாருக்குமே அடிப்படை பிரச்சனைங்கிறது மூச்சுத்திணறல் தான் ஆரம்பிக்குது. ஒரு வெண்டிலேட்டர் கூட நீங்கள் வந்து ஒரு சுகாதாரத்துறை அமைச்சருடைய சொந்த தொகுதியிலேயே நீங்கள் இழுப்பூர்லேயோ விராலிமலையிலேயோ இல்லை, அதே கேஸ் தான் வந்து வேடசந்தூர்லேயோ மணப்பாறை வந்து மாவட்ட தலைமை மருத்துவமனை அங்கேயே இல்லாத ஒரு சூழல் இருந்தது. அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து தான் நாங்கள் முதல் முறையாக அந்த வெண்டிலேட்டரையே வாங்கி வைக்க வேண்டிய சூழல் இருந்தது. அதில் விராலிமலை தொகுதியில் அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஊழல் நடந்து உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த பணத்தை மீட்டு அதுக்கப்புறம் நான் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு கொடுத்தோம், ஹாஸ்பிட்டல்களுக்கு கொடுத்தோம். அந்த மாதிரி நிலைமை மாறி இன்றைக்கி வந்து பெரும்பாலான கட்டமைப்புகள் நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே 20 கோடி ரூபாய்க்கு வந்து கட்டமைப்புகள் வந்திருக்கு. அதே இன்னைக்கு மணப்பாறை அரசு மருத்துவமனையோ இல்லை இழுப்பூர் மருத்துவமனையோ விராலிமலை மருத்துவமனையோ நம்ம பார்த்தோம்னா மேம்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு இப்போ மினிஸ்டர் ஒரு பெரிய லிஸ்ட்டே படித்தாங்க, அறந்தாங்கியில் ஒரு 6 அடுக்கு கட்டிடம். அந்த மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் சிறிய மாவட்டமாக இருந்தால் கூட இங்கேயே கூட இருக்குதுன்னு. எப்போவுமே வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு மேலும் சிறப்பாக செயல்படுறதுக்கு ஸ்கோப் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்
ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பட்டதை விட செயல்படாமல் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களை தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசாங்கம் பல்வேறு திட்டங்கள் மூலம் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் வந்து பாஜக ஆட்சியில் 45 ஆண்டு காலமாக இல்லாத வேலைவாய்ப்பின்மை இருக்குதுன்னு அரசாங்க டேட்டா சொல்லு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு பிரதமர் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் எடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி உயர் கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பெரிய ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தியிருக்கோம். இப்போ நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் தான் முதல் முறையாக வந்து பள்ளிக்கூடங்களை முழுக்க மாடர்னைஸ் பண்ணுங்கிற ஒரு முயற்சியை நான் எடுத்தேன். கிட்டத்தட்ட 100 பள்ளிக்கூடங்களில் நம்ம வந்து ஸ்மார்ட் கிளாஸ் போட்டு மாடர்னைஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 80,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ பெனிஃபிட் ஆனாங்க. ஆனால் இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை பார்த்தீங்கன்னா 25,000 அனைத்து ஆரம்ப பள்ளிகள்லையும் ஸ்மார்ட் கிளாஸ் போடுறாங்க. இது வந்து கல்வியில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தியன்னா, இன்னைக்கு எல்லாமே டெக்னிக்கலாக மாறிக்கிட்டு வர்ற சூழலில் ஒரு கரும்பலகை மட்டும் வச்சு நம்ம நம்மளுடைய மாணவர்களுடைய அறிவை மீட்டு எடுத்துட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அஃப்கோர்ஸ் நிறையா விஷயங்களை வந்து நம்ம மேம்படுத்தி பண்ணலான்னு இருந்தால் கூட, என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு துறையிலையும் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அந்த துறையில் இந்த பணிகள் சிறப்பாக செயல்பட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற முத்திரை பதிக்கக்கூடிய பல முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்திருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து நிச்சயமாக அப்ரிஷியேட் பண்ணணும். அமைச்சரே இப்ப சொன்னாங்க, இப்ப கீரனூர் அரசு மருத்துவமனை வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு, அங்க மருத்துவர் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு அமைச்சரே இப்ப சொன்னாங்க. இல்ல, அது அந்த மாதிரி சில இடங்கள் எனக்கு முந்தானத்து கூட ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. நாங்க பிரசவத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கோம், அங்க வந்து அன்னைக்கு ஆஃப் டே வரலன்னு அந்த மாதிரி சில ஒரு சில இடங்கள் இருக்குது. அப்படி இருந்தா நீங்க ஊடகவியலாளர்களோ மக்களோ கவனத்துக்கு கொண்டு வந்து அதை உடனே நம்ம சரி செய்யணும். நிச்சயமா நாங்க இப்ப கவனத்துக்கு, இப்ப நீங்க கேன்சர் இப்போ அமைச்சரே சொன்னார் நான் கவனத்துக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நீ மக்கள் பிரச்சனைகள் என்ன இருக்குதோ கவனத்திற்கு கூட்டணி கட்சியோ ஆளுங்கட்சியோ இருந்தால் கூட கவனத்திற்கு எடுத்துகிட்டு போகிறது தான் அவங்க வேலை. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்க முடியாது, நாங்கள் தான் போய் அதை சொல்லணும். மக்களும் சொல்கிறாங்க, இப்போ எனக்கு நமக்கு எப்படி தெரியுதுன்னா நம்ம காடுகளாக போகிறோம். போகிறப்ப பார்த்தீங்கன்னா பெண்கள் நம்ம கேட்குறோம், எப்படி நீங்கள் மென்சுரல் ஹைஜீன் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க ரொம்ப ஷாக்கிங்காக நம்ம ஒரு உடல் ஆரோக்கியத்தை பேணக்கூடிய அளவில் அவங்க மாதவிடாய் சுத்தத்தை மெயின்டைன் பண்ணலை. ஸோ அப்போ அதனால தான் இப்போ இன்றைக்கி அந்த கோரிக்கையை வச்சுருக்கோம். நிச்சயமாக அதை பரிசீலித்து அவங்க ஏதாவது செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். 3 வருஷத்தில் தான் நீங்கள் அதான் அவங்க சொன்னாங்களே, 4 மாவட்டங்களில் 8.5 லட்சம் பேருக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறதுக்கான ஒரு நிதி ஒதுக்கீடு தேவை. அதை அவங்க கொடுக்குறேன்னு முயற்சி எடுத்துருக்கிறது நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா இல்லை எந்த ஒரு ஸ்கீமும் வரலேன்னு சொல்கிறது வந்து சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு எதிர்கட்சி சார்ந்த ஒரு வியூ. எதிர்கட்சிக்காரங்க வந்து எப்போவுமே வந்து என்ன நீங்கள் பாலாரும் தேனாரும் ஓடுனா கூட எதுவுமே செய்யலைன்னு தான் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், இதே அதிமுக ஆட்சியில் இதே சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் விஜயபாஸ்கர் இருக்கிறப்ப நான் அப்போவும் நாடாளுமன்ற உறுப்பினர். நான் சொல்கிறேன், நாங்கள் நேரில் போய் பார்த்து நீங்கள் ஒரு வெண்டிலேட்டர் இல்லாத ஒரு சூழலில் தான் அரசாங்க மருத்துவமனைகள் இருந்திருக்கு. ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தொகுதி, அந்த தொகுதியிலேயே நிலமாது தான். நீங்கள் அந்த மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சர் மேலே வரக்கூடாத குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருக்கு. ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் மேலே குட்கா வித்ததுக்கு உறுதுணையாக இருந்தால் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அது வேற யாருமே யார் மேலேயுமே வரக்கூடாது, ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சர் மேலே நிச்சயமாக வரக்கூடாது. இல்லை சப்ஜெக்ட் எடுக்கல. அதனால வந்து அந்த மாதிரியான ஒரு சூழலில் மாறி இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான இடத்தை நோக்கி தமிழ்நாடு அரசாங்கம் சரி மக்கள் நல்வாழ்வுத்துறையும் சரி பயணிக்கிறாங்கிறத நம்ம ஏற்றுக்கணும். இல்லை இப்போ இத்தனை கட்டிடங்கள் திறக்கும், இல்லை இத்தனை கட்டிடங்கள் வந்திருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் நான் ஒரு சின்ன இல்லை இல்லை ஒரு நிமிஷம் ஊடகவியலாளர்களாக நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் தர்றேன். நீங்கள் காலேஜுக்கு அப்புறம் எந்த எக்ஸசைஸும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்துங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த 3.5 ஆண்டு காலத்தில் அரசாங்க மருத்துவமனைகளில் எத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்குது, எவ்வளவு பில்டிங் வந்திருக்குது, எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு 3.5 ஆண்டு காலத்தை எடுத்துக்கிட்டு. 10 ஆண்டு காலத்தில் அதிமுகவோட 10 ஆண்டு காலத்தில் எவ்வளவு கட்டிடங்கள் வந்திருக்கு, எவ்வளவு நிதி ஒதுக்கீடு வந்திருக்கு, எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்குன்னு எடுத்துக்கிட்டு வாங்க, நம்ம பேசலாம். வேற ஏதாவது கேள்விக்கு போகலாம், சொல்லுங்க. ஒன்னு வரலங்கிறதுனாலதான் ஆட்சி மாறிச்சு. அந்த நிலைமை மாத்தி தான் இன்னைக்கு பண்ணிக்கல. ஏடிஎம்கே பீரியட்ல
என்ன இல்லைங்கிறதுக்கு நான் சாட்சி. நாங்கள் வெண்டிலேட்டர் கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கொடுக்கப்பட்ட வெண்டிலேட்டர் தான் விராலிமலையில் முதல் வெண்டிலேட்டர். அதை கூட ஒழுங்காக வாங்காமல் ஒரு ஊழல் பண்ணி ஒரு மொபைல் வெண்டிலேட்டர் வாங்கி வச்சுட்டாங்க. மணப்பாறையில் வேடசந்தூரில் நான் பார்த்துட்டு வந்து, ஏன் அங்கே நாங்கள் கொடுத்து 12 லட்சம் ரூபாய்க்கு வெண்டிலேட்டர் இருக்குது, இங்கே ஏன் ஒரு பெட்டி இருக்குதுன்னு கேட்டதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த பணத்தை மீட்டு கொடுக்க சொல்லி நான் போராடி நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆட்சி, நீங்கள் உங்களுக்கு வந்து தேவையான ஒரு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், ஐ ரெஸ்பெக்டட், ஆனால் உண்மைங்கிறது உங்களுடைய ஒப்பீனியன்ல இருந்து வேறுபட்டதுங்கிறது நான் சொல்றேன். யார் சொல்லிருக்கா? இல்ல, பிஎஸ்பிங்கிற ஒரு கட்சி தேசிய அளவுல பாஜகவுடைய பி டீமா மட்டும் கிடையாது, பாஜகவின் ஒரு அங்கமாவே ஆகிருச்சு. உத்தரப்பிரதேசத்தில் ஏன் பிஎஸ்பிக்கு டெபாசிட் போச்சு, ஏன் வந்து காங்கிரஸ் எஸ்பி கூட்டணி ஜெயிச்சுது? பிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பிஜேபி, அவங்க ஒருபோதும் இனிமேல் பிஎஸ்பி கிடையாது. அந்த பிஜேபியில் அதிகாரப்பூர்வமாக அவங்க இணையிலேயோடைய அவங்க பிஜேபியோட தான் இருக்காங்க. ஒரு பிஜேபியோட இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வந்து ஒரு சிறப்பாக செயல்பட்டால் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய தலைவர் இருக்கக்கூடாதுன்னு தான் பாஜக நினைப்பாங்க. இப்போ பாஜகவின் வாய்ஸாக தான் பிஎஸ்பி வந்து இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. அப்புறம் தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க என்ன வேற ஒரு டப்பிங் குரலாக கொடுக்குறாங்க? இல்லை, குற்றச்சாட்டுகள் வந்து நீங்கள் வந்து யார் வைக்கிறாங்கிறத பார்க்கணும். பாஜக குற்றச்சாட்டுகளை வைக்கிறப்ப, பிஎஸ்பி குற்றச்சாட்டுகளை வைக்கிறப்ப நீங்கள் வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் காலங்காலத்துக்கு இருக்கும். அப்போ வந்து எதிர்கட்சி வந்து யாராவது ஒரு அவங்க எதிர்கட்சி அல்லாதவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து சிறப்பாக செயல்படுறாங்கன்னு தான் அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. பாஜக பிஎஸ்பியோட குற்றச்சாட்டுகளை நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியாது. தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பாக காவல்துறை, ஒரு மிக திறமையான ஒரு காவல்துறை அதிகாரி திரு அஸ்ராகாருக்கு அவர்களுடைய தலைமையில் ஒரு டீம் போட்டு அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க. அவரோட கிரெடென்ஷியல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். தமிழ்நாடு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போல இந்திய அவங்க தமிழ்நாடு ஜட்ஜஸ்ங்கிறதுனால அதை சொல்லலாம். உண்மை என்ன அப்படின்னா, நீங்க பாஜக ஆட்சிக்கு வந்து இந்த 10 ஆண்டுகள்ல போதைப்பொருள் பழக்கம் மிக கடுமையான அளவில் இந்தியா முழுவதும் இருக்குது. அதுக்கு மோசமான விக்டிமாக ஒரு மாநிலம்னா அது பஞ்சாப். ஒவ்வொரு மருந்து கடையிலையும் போதைப்பொருள் விற்கிற ஒரு சூழலை காங்கிரஸ் ஆட்சி தான் மாற்றி காட்டினாங்க மாநிலத்தில். நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி, அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, அதுவும் முறை தவறி கொடுக்கப்பட்டிருக்கிற, நீங்கள் குஜராத்தில் இருக்கிற போர்ட்டில் தான் எல்லா போதைப்பொருள்களும் தொடர்ந்து பிடிக்கப்படுது. சமீபத்தில் நம்மளுடைய தமிழகத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர் சத்யம் டிவியோட அரவிந்த் அக்ஷன் அவர்கள் ஒரு முக்கியமான ரிவீலியேஷனை வந்து ஆர்டிஐ மூலமாக கொண்டு வந்தார். ஒரு அதனோட குவான்டிட்டி எனக்கு சரியாக நினைவில்லை. ஒரு மிகப்பெரிய அளவிலான கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட், அதாவது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மோடி அவர்கள் அரசாங்கத்துடைய நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேண்டிய ஒரு போதைப்பொருள், அவங்க கஸ்டடியில் இருந்த போதைப்பொருள் 90% வந்து காணாமல் போய்விட்டதா ஆர்டிஐயில் அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப கவலைக்குரிய விஷயம். அந்த காணாமல் போகிறத அவங்க சொல்கிற குவான்டிட்டி இருக்குதுல்ல, அது வந்து இந்தியாவையே, ஒரு இந்தியாவினுடைய இளைஞர்களின் எதிர்காலத்தையே முழுக்க முழுக்க அழித்து விடக்கூடிய ஒரு குவான்டிட்டி. ஸோ அந்த குவான்டிட்டி குஜராத் வழியாக பல்வேறு மாநிலங்களில் வந்திருக்கு. அது வந்து தமிழ்நாட்டிலையும் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த குவான்டிட்டி மிஸ் ஆனதை பற்றி இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தால் கூட இன்றைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் அதை வந்து மௌனம் காக்குது. ஏன் வந்து ஒரு போதைப்பொருள் அது அவ்வளோ பெரிய ஒரு நாட்டையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களுடைய மத்திய ஒன்றிய மோடி அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப அது காணாமல் போயிருக்குது அப்படின்னா, ஏன் அதன் மேலே மோடி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்கன்னு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா இது தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்தியா முழுக்கவே கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாடு தமிழ்நாட்டை விட நிறைய மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள், ஒரு மாநிலத்தில் ஒரு இளைஞர் பாதிக்கப்பட்டால் கூட அது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இது வந்து ஒரு தேசிய அளவில் கையாளப்பட வேண்டிய பிரச்சனை. ஏன்னா தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணி தமிழ்நாட்டில் வரல, இது வந்து அதானி கட்டுப்பாட்டில் இருக்கிற குஜராத்தில் இருக்கிற துறைமுகத்தில் இருந்து தான் தொடர்ந்து இந்த போதைப்பொருள் பிரச்சனை பல்வேறு அளவில் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. இது வந்து ரொம்ப கடினமாக ஒன்றிய அரசாங்கம் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. இதை மிக நிச்சயமாக நாடாளுமன்ற கூட்டத்தில் நாங்கள் கடந்த முறையும் எழுப்பியிருக்கோம், இந்த முறையும் மிக நிச்சயமாக நாங்கள் எழுப்புவோம். நம்ம வந்து போதைப்பொருள் வந்து அப்பா வந்து குஜராத் அம்பாடி
தமிழ்நாடு மட்டும் வரனா தான் சொல்றேன், தொடர்ச்சியா இல்ல அந்தந்த ஸ்டேட்லயும் அவங்க நடவடிக்கை எடுக்கணும். ஆனா நீங்க இந்தியா முழுக்க ஒரு ஒன்றிய அரசாங்கம் ஒரு கண்மூடித்தனமாக கிட்டத்தட்ட அந்த துறைமுகத்திற்கோ அந்த துறைமுகத்தினுடைய உரிமையாளருக்கோ அந்த காணாமல் போன போதைப் பொருளுக்கோ ஒரு ஒரு கள்ள கூட்டணி இருக்கிற மாதிரி மௌனமா இருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரியது. ஒரு அரசாங்கத்திற்கு தெரியாம தான் அது நடந்திருக்கும் அப்படின்னா நிச்சயமா அரசாங்கம் இன்னும் நடவடிக்கை எடுத்திருக்கும். ஒரு சாதாரணமா நீங்க ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடகவியலாளர், ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு உண்மை எழுதுனாங்க அப்படின்னா, இல்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் உண்மையை பேசுறாரு அப்படின்னா, அந்த 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 ஊடகவியலாளர் வீட்டுக்கு உடனே சிபிஐ போகுது, உடனே இடி போகுது. அந்த ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. உமர் காலத்து பாத்தீங்கன்னா 4 வருஷமா கிட்டத்தட்ட உள்ள இருக்கு அப்படி. ஸோ இந்த மாதிரி அமைச்சர்கள் எதிர்க்கு ராகுல் காந்தி பேசுறாரு அப்படின்னா அவருக்கு டெத் த்ரெட்ஸ் வருது. நீங்கள் யாரை எங்கேயாவது நம்ப முடியுதா? ஒரு நாட்டில் ஒரு எதிர்கட்சியின் தலைவர், ஒரு புகழ்வாய்ந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர், ஒரு பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சியுடைய முக்கியமான தலைவர், இந்த நாட்டிற்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்த நாட்டின் கொள்கைக்காகவும் இந்த நாட்டின் இறையாண்மைக்காகவும் பேசுகிறார் அப்படின்னா அவர் மீது வந்து பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிற ஒரு நாட்டில் இந்த மாதிரி ஒரு நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட்டு மிகப்பெரிய போதைப் பொருள் வந்து கடத்திட்டு வந்து அது ஒரு குறிப்பிட்ட மோடியின் நண்பருக்கு சொந்தமாக இருக்கிற துறைமுகத்திலிருந்து நிறைய பிடிக்கப்படுற ஒரு சூழல் இருக்கிறப்ப ஏன் அமைதியாக இருக்காங்கிற கேள்வியை கேட்கணும். மிக நிச்சயமாக நம்ம கட்டுப்படுத்தணும். ஆனால் இந்திய அளவில் வர்றப்ப நீங்கள் அது நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல், நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட் மிக நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். இப்போ என்னுடைய கவனத்திற்கு ஏதாவது வந்தால் நம்ம உடனே நம்ம நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம், அவங்க போய் அந்த இடத்த பார்த்து நமக்கு மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்தியாவில் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருப்பதற்கு கண்டும் காணாம இருக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம் ஊடகவியலாளர் நீங்க அடுத்த முறை பாஜக சந்திப்பில் கேளுங்க. அரசாங்க பள்ளிக்கூடங்களோ, அரசாங்க மருத்துவமனைகளோ, நான் சந்திக்காத சுய உதவி குழுக்களோ இந்த தொகுதியில கிடையாது. என்ன இல்ல குறைங்கிறது இருக்கும். நீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருங்கிறது வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட இருக்கிறோம் இல்லைங்கிற மாதிரி ஒரு நாங்க ஒரு பாலிசி மேக்கிங் பாடி. பட் அதையெல்லாம் தாண்டி நான் சொன்னேன், 100 பள்ளிக்கூடங்களை நான் நவீனப்படுத்தியிருக்கேன். அதனோட வேல்யூ என்னன்னு எங்க மக்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1 லட்சம் பெண்களை சந்திச்சு மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் மேனேஜ்மெண்ட் பத்தியும், மாதவிடாய் கால சுத்தம் பத்தியும், அதே போல வந்து நீங்க எப்படி வந்து கேன்சர் விழிப்புணர்வு பண்ணணும், எப்படி வில்லிவயா மாதிரி டெஸ்ட் எல்லாம் இருக்குது அதை நீங்க பயன்படுத்திக்கணும், 1 லட்சம் பெண்களை சந்திச்சு நான் பேசியிருக்கேன். அதே மாதிரி நான் ஏறி இறங்காத கல்லூரிகளே இங்க கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம தொடர்ச்சியா பணியாற்றி இருக்கோம். 6 மாத காலம் தான் நாங்க வந்து கிட்டத்தட்ட நான் இதுக்கு போயிருக்கேன். தலைவர் நடந்தப்ப நாங்க ஒரு நாட்டுக்காக நடக்க வேண்டிய சூழல் இருந்தது. அதுவும் என்ன அளவுக்கு வந்து கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள மக்களுக்கு அறிமுகமான, மக்களுக்கு பிடித்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில் இன்னும் இருந்ததே கிடையாது. ஸோ அதனால எவ்வளவு பொய்களை சொன்னாலும், எவ்வளவு பணத்தை எனக்கு எதிராக செலவு பண்ணி 1 வருஷத்துக்கு முன்னே செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாஜகவும் அதிமுகவும், அப்படி இருந்தாலும் மக்கள் வந்து உண்மையை என்னன்னு மக்களுக்கு தெரியும். மக்கள் வந்து நம்மளோட இருக்கிறவங்களை வந்து நம்ம ஆதரிக்கணும்னு நினைப்பாங்க, அப்படி ஆதரிச்சிருக்காங்க. அதே மாதிரி கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் கடுமையாக எல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க நான் நினைக்கிறேன். அப்புறம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு, முதலமைச்சர்களுடைய ஆட்சிக்குன்னு எல்லாத்துக்குமான ஒரு வெர்டிக்டாக தான் அதை ஏற்கனவே சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இல்லை அரசியல் வேற மது வேறேன்னு ஒன்றும் கிடையாதுங்க. அரசியலுங்கிறது எல்லாத்தையும் உள்ளடக்கி தான். நீங்கள் ஒரு அரிசி சாப்பிட்டீங்கன்னா அதில் அரசியல் இருக்குது, நீங்கள் ஒரு தண்ணி குடிச்சிங்கன்னா அதில் ஒரு அரசியல் இருக்குது. அரசியல்னா எல்லாமே, அரசியலுக்கு வெளியில் ஏதாவது இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை நம்ம அரசியலை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிறோம்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற மது ஒழிப்பு மாநாடுங்கிறது வந்து ஒரு நல்ல முயற்சின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொதுவாகவே வந்து ஒரு மது போதைப் பொருட்கள் இதுக்கான பழக்கம் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. அப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி அதை வந்து ஒரு முயற்சியாக முன்னெடுத்து ஒரு சமூகத்தில் அதை ஒரு விவாதமாக ஆக்கி முதலமைச்சர் உட்பட அனைவரையும் சந்திச்சு அதற்கு ஒரு கருத்தை திரட்டி அதை பண்றது ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இதுல ஒன்றும் நம்ம அரசியல் பார்க்க வேண்டியது. திமுக கூட்டணி இருக்காரு, திமுகவுக்கு வந்து மது ஒழிப்புல வந்து ஆர்வம் இல்லை அப்படின்னு அவங்க ஒரு
அப்படி எப்படி நீங்க சொல்ல முடியும்? திமுக தான் வந்து முதல்ல அவங்க தேர்தல் அறிக்கையில மதுக்கடைகளை மூடுவோம்னு திமுக சொன்ன திமுக தேர்தலில் வெல்ல முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் மதுக்கடைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு அரசாங்கமா இருக்கிறதுக்கும் ஒரு அரசியல் கட்சியா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு அரசியல் கட்சியா திமுக வந்து ஒரு மது ஒழிப்பு மாநாட்டிற்கு தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புறாங்க அப்படின்னாலே ஆளுங்கட்சியா இருந்தா கூட அவங்க அதை செய்யறாங்க. அதை வந்து நான் வரவேற்கணும்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் மது போதை பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பாலியல் வன்முறைகள், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், இந்த மாதிரியான ஒரு சமூகத்தை ஒரு கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு நீண்டகால அடிப்படையில் ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல யார் செஞ்சாலும் அது வந்து வரவேற்கக்கூடியது. இதில் வந்து எல்லா அரசியல் இயக்கங்களும், ஊடகங்களோ இல்லை மற்ற சமூகத்தில் இருக்கிறவர்களோ எல்லாரும் அதை சேர்ந்து தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு வெள்ளை பேப்பர் இருக்குதுன்னா வெள்ளை பேப்பர் தான் நம்ம பார்க்கணும், ஏன் கருப்பு புள்ளையும் பார்க்கணும்? அரசியல் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு காங்கிரஸ் வந்து பல்வேறு முறைகளை வந்து ஒழிக்க ஆரம்பிச்சு மேம்படுத்துறதுக்கு நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம். அதை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஏத்துக்கிட்டு ஒரு 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. விரைவில் வந்து சித்தன்னை வாசலை மேம்படுத்துறதுக்காக பணிகள் நடக்கும். அது ஒரு மேம்படுத்தப்பட வேண்டிய இடம் தான். நன்றி.